வணக்கம் நண்பர்களே. திருவிழா காலங்கள், பண்டிகை காலங்களில் பயணிகள் பெரும்பாலும் ரயில் பயணங்களை அதிகமாக விரும்புவாங்க. பயணிகளின் வசதிக்கு ஏற்ப ரயில்வே துறை சார்பாகவும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். இப்போது ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு ரயில் மைசூரிலிருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் மதுரை வழியாக இயக்க அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றியான டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். கேரளாவில் சிறப்பாக கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பல சிறப்பு ரயில்கள் கேரளாவிலிருந்து தமிழகத்திற்கும் மற்ற மாநிலங்களுக்கும் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சிறப்பு ரயில்கள் எல்லாமே வாரத்திற்கு ஒரு முறை அல்லது சில குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் பயணம் செய்யும்படியாக இயக்கப்படுகிறது. அந்த வரிசையில் இப்போது மைசூரில் இருந்து திருவனந்தபுரத்திற்கு சிறப்பு விரைவு ரயில் இயக்க தென்மேற்கு ரயில்வேலிருந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. செப்டம்பர் 7ஆம் தேதி புதன்கிழமை மைசூரிலிருந்து மதியம் 12:15 கிளம்பும். இந்த ரயில் பெங்களூர், ஓசூர், தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, நாகர்கோவில் வழியாக திருவனந்தபுரத்துக்கு மறுநாள் காலை வியாழக்கிழமை காலையில் 7:30 வந்து சேரும். இந்த ரயிலோட எண் வந்து 06201. இதே ரயில் மறுபடியும் திருவனந்தபுரத்திலிருந்து வியாழக்கிழமை அதாவது செப்டம்பர் 8ஆம் தேதி மதியம் 12:45 கிளம்பி மறுநாள் காலை அதாவது செப்டம்பர் 9ஆம் தேதி காலை 11:45 மைசூர் வந்து சேரும். இந்த ரயிலோட எண் வந்து 06202. திரும்பி இயக்கப்படுகின்ற இந்த ரயிலும் அதே வழித்தடத்தில் தான் இயக்கப்படும். திருநெல்வேலி, மதுரை, சேலம், பெங்களூர் வழியாக இயக்கப்படும். செப்டம்பர் 8ஆம் தேதிங்கிறது ஓணம் பண்டிகை நிறைவு பெறும் நாள். இந்த நாளில் கேரளாவிலேருந்து அதிகமான பயணிகள் ஓணம் பண்டிகையை முடிச்சுட்டு தங்களோட நகரங்களை நோக்கி பயணம் செய்வாங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த சிறப்பு ரயில் கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும். சாதாரணமாக ரெகுலராக இயக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ரயில்களுக்கும் இந்த சிறப்பு ரயிலுக்கும் கட்டணம் வந்து வித்தியாசமாக இருக்கும். தென் மாவட்டங்களில் இருந்து சேலம், பெங்களூர் நகரங்களுக்கு குறைவான ரயில்கள் தான் தினசரி இயக்கப்படுகிறது. இதுபோன்ற சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவது வரவேற்கத்தக்கக்கூடியது. அதேபோல் இன்னும் சில புதிய நிரந்தரமான தினசரி ரயில்கள் இயக்கப்பட வேண்டும்ங்கிறது தான் மக்களோட எதிர்பார்ப்பு.